ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் இசிஇ ப்ரிப்ரேஷன். இன்றைக்கான மினி கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் யூனிட்டில் நெட்ஒர்க் அண்ட் ஆண்டனா ப்ரொபகேஷன். ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னம்மா நெட்ஒர்க் அப்படின்ட்டு இருக்குல்ல, ஸோ அந்த டாப்பிக்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது நெட்ஒர்க் அப்படின்னா இதுக்கு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டாம், நம்ம சர்க்கியூட் தியரியிலலாம் படிச்சிருப்போம். ஓகேவா, சர்க்கியூட் தியரியில் என்னது, ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டு, ஜென்ரலாக ஒரு சர்க்கியூட் அப்படின்னாலே அது இட் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ இப்போ சர்க்கியூட்னா அதில் கண்டிப்பாக என்ன இருக்கும், பிரான்ச் இருக்கும், எலமெண்ட் இருக்கும், இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். பிரான்ச் அப்படின்னா என்னப்பா, இப்போ வந்து என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஜங்ஷன்லேருந்து எனக்கு என்னது, ஸோ இது ஒரு பிரான்ச்சு, தென் இது ஒரு பிரான்ச்சு, இது ஒரு பிரான்ச்சு, இப்போ ஒவ்வொரு பிரான்ச்லேயும் சம் எலமெண்ட். எலமெண்ட்னா என்னது, மோஸ்ட்லி ஃபெமிலியர் ஒன் வந்து ஆர்எல்சி, இது மூணும் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எலமெண்ட் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்குமானா, கிடையாது, அதோட சோர்ஸும் கனெக்ட் ஆகிருக்கும். சோர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரெண்டு இருக்கும், அது என்ன அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸு, தென் அதுக்கப்புறம் கரண்ட் சோர்ஸ். ஸோ இதை நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு சர்க்கியூட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்கியூட்டில் வந்து எலமெண்ட்டு, பிரான்ச் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, நம்ம சர்க்கியூட் தியரியில் அந்த மாதிரி சர்க்கியூட்டாக படிச்சிருப்போம். பட் இந்த யூனிட்டில் இன்டர்ம் ஆஃப் நெட்ஒர்க் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் படிப்பீங்க. ஏன் மேம் அப்போ இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பர்டிகுலராக இண்டக்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு, கெப்பாசிட்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேங்களா, பட் இங்கே வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இம்பிடன்ஸ். ஓகே, அப்போ இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் தான். ஆனால் நான் ஒன்லி இந்த சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்குங்கிற பட்சத்துக்கு நான் டைரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை இதோட எனக்கு ஆர்எல்சி மூணுமே கம்பைன் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு ஜென்ரலாக அதை என்ன சொல்லுவாங்கன்னா இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களாம்மா நான் என்ன சொல்கிறேன்னு, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இந்த இதில் நீங்கள் என்ன கேட்கலான்னா, இதையே சர்க்கியூட் தியரின்னு சொல்லாமல் நெட்ஒர்க் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா ஏன் அப்படின்னா நம்ம அதில் வேறு மாதிரி படிச்சிருப்போம். இதில் வந்து நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னா இம்பிடன்ஸ், இன்டர்ம் ஆஃப் இம்பிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி படிப்போம். ஓகேங்களா, இதுக்கு ஒரு ஆப்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டெர்மினல் நெட்ஒர்க் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு நெட்ஒர்க்குக்கான ஒரு ஆப்டான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபோர் டெர்மினல் நெட்ஒர்க்னால் ஒன்றும் இல்லை, என்னது, எனக்கு இன்புட் ரெண்டு இன்புட் இருக்கும், அதே மாதிரி எனக்கு ரெண்டு அவுட்புட் இருக்கும், இந்த மாதிரி ஒரு சம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு நான் இதை என்ன சொல்லலாம், இது ஒரு ஃபோர் டெர்மினல் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்கே என்னது, எனக்கு இங்கே இசட் ஒன் அப்படிங்கிற இம்பிடன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும், தென் இங்கே இசட் டூ, இசட் த்ரீ, ஓகே, தென் சோர்ஸும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு விஷயம் இல்லை, ஏற்கனவே சொல்லிவிட்டால் ஒரு சர்க்கியூட்டில் சோர்ஸ், எலமெண்ட்டு, பிரான்ச் இதெல்லாமே இருக்கணும். இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே என்ன இருக்குது, ரெண்டு போர்ட் இருக்குது, அதே மாதிரி ரெண்டு அவுட்புட் போர்ட் இருக்குது. ஓகேங்களா, இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, சர்க்கியூட் தியரியில் நம்ம டூ போர்ட் நெட்ஒர்க் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா, ஸோ அப்போ உங்களுக்கு நெட்ஒர்க் அப்படின்னா உங்களுக்கு மைண்டுக்கு வர்றதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா ஃபோர் டெர்மினல் நெட்ஒர்க் அப்படின்னு தான் சொன்னேன். ஓகேவா, ஸோ அப்போ இதில் என்ன படிக்கிறதுக்கு என்ன மேம் இருக்குது அப்படின்னா, இதில் ரெண்டு மேஜர் டைப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்மா. ஸோ இப்போ டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் நெட்ஒர்க்கில் ஜென்ரலாக என்னோட சர்க்கியூட்டை நான் எப்படி டிவைட் பண்ணுவேன்னா சிமெட்ரிக்கல் நெட்ஒர்க்கு, ஏ சிமெட்ரிக்கல் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ அப்போ உங்களுக்கு முதல்ல சிமெட்ரிக்கல் ஏ சிமெட்ரிக்கல்னா என்னங்கிறது தெரியணும், தென் அதுக்கப்புறம் அதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக் எல்லாமே இருக்குது, அது எல்லாமே நம்ம ரெக்கார்டட் வீடியோஸில் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போமா. ஓகேங்களா, பட் இப்போ மினி கான்செப்டுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா நெட்ஒர்க்னா என்ன, ஸோ அதுக்கான ஒரு ஆப்டான எக்ஸாம்பிள் என்ன, தென் அதுக்கப்புறம் டைப்ஸில் என்ன இருக்குது அதுக்கான டிஃப்ரென்ஸ், இதுதான் இந்த இதில் பார்க்குறோம். ஓகேவா, ஸோ அப்போ சிமெட்ரிக்கல் நெட்ஒர்க் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நான் இப்போ வந்து இன்புட் அவுட்புட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிளாக ஒன்று சொன்னேன்னா என்ன சொன்னேன், எனக்கு ரெண்டு இன்புட் இருக்கும், ரெண்டு அவுட்புட் இருக்குன்னு சொன்னேனா, ஸோ இந்த இன்புட் அவுட்புட்டை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் என்னோடய நெட்ஒர்க் வந்து அஃபெக்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கு பேர் சிமெட்ரிக்கல் நெட்ஒர்க். ஓகேங்களா, இப்போ எப்படின்னா சிம்பிளாக வந்து என்னது, இங்கே இசட் ஒன், இங்கே எனது எனக்கு இசட் ஒன், அதாவது சேம் இம்பிடன்ஸ் இருக்கணும், இங்கே எனக்கு இசட் டூ இருக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே எனக்கு என்ன இருக்குது, ரெண்டு இன்புட் இருக்கும், ரெண்டு அவுட்புட் இருக்கும், இந்த ரெண்டு இன்புட் அவுட்புட்டை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா என்னோடய நெட்ஒர்க் என்ன ஆயிருக்கக்கூடாது, அதாவது அதோட எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அன்எஃபெக்ட் ஆகிருக்கணும். ஓகேவா, அதாவது அஃபெக்ட் ஆகாமல் இருந்ததுன்னா அதுக்கு பேர் சிமெட்ரிக்கல் நெட்ஒர்க். அப்போ ஏ சிமெட்ரிக்கல் நெட்ஒர்க்னா என்னது, அப்படியே அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக என்ன ஆயிருக்கும், ப்ராப்பர்ட்டிஸில் வந்து சம் அஃபெக்ட் ஆகிருக்கும். எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆனது இந்த மாதிரி எப்போ என்னோடய இன்புட் அவுட்புட்டை நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு அங்கே எனக்கு எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு அதுக்கு பேர் ஏசிமெட்ரிக்கல் நெட்ஒர்க். ஓகேங்களா, ஸோ அப்போ இதோட இம்பிடன்ஸ் கண்டிப்பாக எனக்கு என்னவாக இருக்கும்னா இசட்ஏ, இசட்பி, இசட் சின்னு இருக்கும். புரியுதுங்களாம்மா, ஸோ அப்போ சிமெட்ரிக்கல்னால் என்ன, ஏசிமெட்ரிக்கல்னால் என்னன்னு புரியுது. இல்லை மேம் இது வரைக்கும் நீங்கள் சொன்னது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா, சிமெட்ரிக்கல் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா,
ஸோ இன்புட் அவுட்புட் வந்து நான் சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு உள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலைனா அது சிமெட்ரிக்கல். இல்லை உள்ள சர்க்கியூட் வந்து அஃபெக்ட் ஆகுது, சர்க்கியூட்டோட ப்ராப்பர்ட்டி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் ஏசிமெட்ரிக்கல். அவ்வளோதாம்மா, ஓகேங்களா? ஸோ ஏசிமெட்ரிக்கலோட இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிடுச்சு, சிமெட்ரிக்னா என்ன, ஏசிமெட்ரிக்னா என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களோட அந்த எக்ஸ்பிளனேஷனே ஒரு ஃபஸ்ட்டு மெயின் டிஃப்ரென்ஸு, ஓகேங்களா? ஸோ அப்போ சிமெட்ரிக்கலில் நான் என்ன பண்ணிக்கலாம், இன்புட் அவுட்புட்டை என்னோட கன்வீனியன்ட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன அப்ளிகேஷன் ஓரியன்டாக வேணுமோ நான் கண்டிப்பாக அதை தாராளமாக நான் சேஞ்ச் பண்ணி நான் நெட்ஒர்க்கை மேக் பண்ணலாம், எதில், சிமெட்ரிக்கல் நெட்ஒர்க்கில். அதுவே ஏசிமெட்ரிக்கலில் என்ன பண்ண முடியாது, அது ஃபிக்ஸட் ஒன், அவ்வளோதான், ஓகேங்களா? அதனால தான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து என்னோட கன்வீனியன்ட்டுக்கு சிமெட்ரிக்கலை நான் மாற்றிக்கலாம், ஏசிமெட்ரிக்கல் அந்த மாதிரி மாற்ற முடியாது, ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டு கேரக்டரிஸ்டிக் இருக்குமா, அதை தான் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக ரெக்கார்டட் வீடியோஸில் எடுத்திருப்பேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ சிமெட்ரிக்கலில் வந்து எனக்கு ரெண்டு கேரக்டரிஸ்டிக் இருக்கும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்கு. அது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து இம்பிடன்ஸும் இன்னொன்று வந்து ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட்டும். இந்த ரெண்டு வேல்யூ எதில் கண்டுபிடிப்போம்னா நம்ம சிமெட்ரிக்கலில் கண்டுபிடிப்போம், ஓகே? ஏ சிமெட்ரிக்கலில் வந்து நாலு விஷயம் கண்டுபிடிப்போம், அதாவது நாலு கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன அப்படின்னா, அதே இம்பிடன்ஸ் தான், இமேஜ் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இமேஜ் இம்பிடன்ஸு, தென் ஐட்ரேட்டிவ் இம்பிடன்ஸு, தென் இமேஜ் ட்ரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட்டு, ஐட்ரேட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட், இந்த நாலு விஷயம் வந்து ஏசிமெட்ரிக்கலில் நீங்கள் கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட டெர்மினல் இம்பிடன்ஸு, ஓகேவா? டெர்மினல் இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டு சைடும் இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டு சைட்லேயும் இருக்கக்கூடிய டெர்மினல் இம்பிடன்ஸ் வந்து எனக்கு சிமெட்ரிக்கலில் சேமாக இருக்கும். அதனால தான் சிமெட்ரிக்கல்னு சொல்கிறாங்க. ஸோ சேம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, சிமெட்ரிக்கல் சேம் அந்த மாதிரி. அப்போ எது சேமாக இருக்கும் எனக்கு, டெர்மினல் இம்பிடன்ஸ் வந்து இதில் ஈக்குவலாக இருக்கும், ஓகே? பட் ஏ சிமெட்ரிக்கலில் வந்து ரெண்டு பக்கமும் டெர்மினல் இம்பிடன்ஸ் ஈக்குவலாக இருக்காது, ஓகேங்களா? இதை தியரட்டிக்கலாக சொல்கிறாங்க, பட் நான் டயக்ராம்லேயே உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன், இந்த வேல்யூ இந்த வேல்யூவும் சேமாக போடுற மாதிரி இருக்கும். ஏ சிமெட்ரிக்கலில் வந்து எனது இசட்ஏ இசட்பின்னு மாற்றி தான் போட்டிருக்கோம். அதை தான் இப்போ உங்களுக்கு நான் தியரட்டிக்கலாக சொல்லியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த நெட்ஒர்க்கை ஜென்ரலாக, சிமெட்ரிக்கலை ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, பேலன்ஸ்டு ஆர் அன்பேலன்ஸ்டு நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ சிமெட்ரிக்கலை வந்து எப்போதுமே நம்ம பேலன்ஸ்டுன்னு சொல்ல முடியாது, 100% சொல்ல முடியாது. ஸோ அதனால் இது எதில் வரும்னா, பேலன்ஸ்டுலேயும் வரும், அன்பேலன்ஸ்லேயும் வரும். பட் ஏ சிமெட்ரிக்கல் அப்படிங்கிறது 100% வந்து அன்பேலன்ஸ்டு நெட்ஒர்க்காக தான் இருக்கும், ஓகேங்களா? இதுதான் சிமெட்ரிக்கும் ஏ சிமெட்ரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஓகேவா? தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு டீப் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ரெக்கார்டட் வீடியோஸ் இங்கே வாங்கிக்கோங்க, ஓகே? தேங்க்யூ.